இதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கடிகார முட்களை கண்ணாடி சட்டத்திற்குள் அடைத்து வைத்தாலும் காலமும் நேரமும் நிற்காமல் ஓடிக்கொண்டேதானே இருக்கிறது. அதேபோல் துன்பங்கள் உங்களை சிறைப்பிடித்தாலும் வெற்றியை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க உங்களுக்கு வழித்துணையாய் அமைவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4-5-9-6-9-5. வணக்கம் சார். சார், இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா ஒரு வாரமா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டோருக்கும் இறைவா போற்றி. ரெண்டு விஷயங்கள். ஒன்று, மிக மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, என்னுடைய டீம் ஆண்டாள் பக்தர்கள் டீம் வந்து அயோத்தி காசிக்கு போயிருக்காங்க ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷனில். நேற்று நான் ஆக்சுவலாக நினச்சேன், நான் 27th போகிறேன் நான் அயோத்திக்கு. நான் நினச்ச விஷயம் என்னென்னா, ஆண்டாளுக்கு அங்கே ஒரு சன்னதி அமைக்கணும்னு சொல்லிட்டு. நேற்று என் டீமை சேர்ந்த பெரியமல்லி சரவணன், பாண்டிச்சேரி கணேசன், மதுரை நாகராஜன், கோயம்புத்தூர் சக்திவேல், ஸ்ரீலிபுத்தூர் சக்திவேல், இவங்கெல்லாம் வந்து நல்லா பிச் பண்ணியிருக்காங்க. இப்போது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆண்டாளுக்கு தனி சன்னதி அமைப்பதற்கு அயோத்தியில் ஒரு கொள்கை அளவில் முடிவு எடுத்துட்டதாக ஒரு தகவல் நேற்று இரவு கிடைக்கப்பட்டது. ஸோ அது மகிழ்ச்சியோட உச்சக்கட்டம். அதாவது நான் லைஃப்பில் வந்து நான் முதல்ல வந்து ரொம்ப சீரியஸாக அந்த ப்ரோக்ராம்க்கெலாம் வரல. நான் ஃபஸ்ட்டு டிவிக்கு 2010 வந்தப்போ நல்லவனாக நடிக்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்ருந்தோம். அந்த நடிப்பே வந்து அதுக்கப்புறம் உண்மையாகிடுச்சு. அப்புறம் வந்து ஸோ அதனால் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இது போல் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ நீங்களும் வந்து நம்ம லைஃப்பில் நிறைய தவறுகள் தப்புகள் இருந்தாலும் நல்லவனாக நடிக்க நல்லவளாக நடிக்க முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதாக மாறிடுவீங்க. இப்போது அதாக மாறினீங்கன்னா என்ன நடக்கும்னா, உங்களுக்கு என்ன நடக்குதுன்றதில்ல, உங்களை சுற்றி இருக்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அந்த வகையில் நீங்கள் அனைவரும் சிறப்பாக இருக்கணுன்றது முதல் விஷயம். ரெண்டாவது, ஆஸ் யூஷுவல் ஆவுடையார் கோயில் வந்து பற்றி நம்ம பேசணும். அந்த ஆவுடையார் கோயிலுக்கும் 18 பேர், அங்கே இருக்கக்கூடிய ஆத்மநாதருக்கும் 18 பேர் உண்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஆவி தான் எல்லாமே. மற்ற கோயில் மாதிரி நைவேத்தியம் வந்து நைவேத்தியத்துக்கும் இந்த கோயிலுக்கும் வித்தியாசம் உண்டு. எல்லா கோயிலையும் எல்லா சிவன் கோயிலுமே ஒன்று, சிவன் கிழக்கு பார்த்தோ மேற்கு பார்த்து கூட இருக்கலாம், ஆனால் தெற்கு பார்த்து அப்படின்னும் போது அது ஆவுடையார் கோயில் தான். இதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, அந்த ஆறு கால பூஜைக்கும் வடித்து கொட்டிகிட்டே இருக்கனால அணையா நெருப்பு தான் வந்து இந்த கோயிலில் இருக்க பிரதானம். ஸோ வாழ்க்கையில் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும்போது அறந்தாங்கி பக்கத்தில் 13 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஆவுடையார் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அதற்கு வந்து நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். ஆவுடையார் கோவிலின் அற்புதங்களையும் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய். ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய் அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் சார். யார் பேசுறீங்க? லோகநாதன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்க. ஐயா சிறிய ஒரு விஷயம் என்னன்னா, சமீபத்துல கூட மதுரையில வந்து என்னுடைய சகோதரர் நிஷாந்த் வந்து இதே விஷயத்த அவங்களோட அம்மா கேக்குறாங்க. நான் ஒரு 8 பேருக்கு ஒரு கிராம் கோல்டு இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க, ஒடுக்கப்பட்டவங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு நான் சொல்கிறேன் சமுதாயத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி திருச்செந்தூரில் அவருக்கு ஆண்டாளே மனைவியாக கிடச்சிடுச்சு. அவர் திருப்பூரை வந்து கெங்கவல்லி அவரோட சொந்த ஊர். அதே போல் நீங்களும் உங்களால் முடியும் சார். இப்போ கல்யாணம்னு பேசும்போது ஒரு அரை கிராமாவது இல்லாதவங்களுக்கு உண்மையிலே அந்த குடி பழக்கம் இல்லாமல் அந்த தங்கம் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அரை கிராம் தங்கம் வாங்கி கொடுங்க. உங்களுடைய சகோதரிக்கு அந்த ரங்கநாதரை ஒத்த எல்லா குணாதிசயங்களும் கொண்ட சிறப்பான கணவர் கிடைப்பார். அதுக்கு நானும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். நம்பர் 2, இதுக்கு நீங்கள் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாள் தான் ஐயா. மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கை நீங்கள் எப்போதும் வாழ. சர்வம் நான் வணங்கும் ஆண்டாளை மீண்டும் ஒரு முறை வணங்கி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிக்கிறேன் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க?
சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னம்மா? இந்த திருவண்ணாமலை மாவட்டம் சார், தங்கமணி சார். கனிமொழி. தங்கமணி சார். தங்கமணி. ஆமாங்க சார். சொல்லுங்கம்மா, சத்தமா பேசுங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். அப்பா அம்மா தம்பி எல்லாருமே தவறிட்டாங்க. அத நினைச்சு நான் ரொம்ப பயப்படுறேன் சார். நீ திருவண்ணாமலை எங்க இருந்து பேசுறீங்கம்மா? என்ன நடக்க போது, அடுத்த நொடி என்ன நடக்க போது பயந்துருக்காம இந்த நொடி வாழ பழகுங்கள். தங்கமணி, நீங்கள் பேர்லேயே தங்கம் வைத்திருக்கீங்க. தங்கமான குணமுடையவர்கள். மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னா உங்கள் ஊருக்கு அண்ணாமலையோட சிறந்த கோயில் எதுவும் உண்டாம்மா. அந்த அண்ணாமலையரை பிடிச்சிங்க. அந்த மலை தான் சாமிம்மா. உள்ளே இருக்கிற போய் லிங்கத்தை போய் கும்பிடுற விஷயம் இல்லைம்மா. மலையை பார்த்தாலே உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். அதுபோல் நீங்கள் கம்பீரமாக மாறுவீங்க. அவ்வாறு நீங்கள் மாற நான் உணங்க ஆண்டாளை பார்த்துக்கிறேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா, யார் பேசுகிறீங்க? இல்லம்மா, முதல் கேள்வி பையன் படிக்கணும், ரெண்டாவது கேள்வி வீடு அதே இடத்துல இருக்கலாமா, மூணாவது கேள்வி அதே கேள்வி தான் கரெக்டா? நீங்க கணவர் கால வேலைக்கு போனா 9 மணிக்கு போனா நைட் 9 மணிக்கு தான் வருவாராம்மா? இல்லைங்க சார், முதல் நாள் போனா மறுநாள் தான் சார் வருவார். டிரைவரா இருக்காரா? என்ன வேலை பாக்குறாரு? தனியார் பஸ் கண்டக்டர். அதான் டிரைவர். அது ஓகே, அதான் நான் யூகிச்சம்மா. ப்ராப்ளம் என்னென்னா வந்து நீங்கள் தனியாகவே பேசி பழகிட்டீங்கம்மா, கணவர் துணை இல்லைன்றது தான் இதோட ப்ராப்ளம். நீங்கள் வந்து உங்கள் கணவர் எடுக்கிற முடிவு தான் சரியாக இருக்குமா, நீங்கள் முடிவு எடுக்காதீங்க தயவுசெய்து. ரெண்டாவது ராசிபுரம்னு பார்க்கும்போது இந்த கிழக்கு வடக்கு மலை, இந்த நாமகிரிப்பேட்டெல்லாம் போக போக மலை வந்து கிழக்கு வடக்கில் வருமா, கொஞ்சம் அதை கவனிச்சுக்கோங்க. அவ்வாறு அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட் சைடில் போயிடுங்கம்மா. அந்த மெட்டாலா பேலுக்குறிச்சி பக்கம் கொஞ்சம் தள்ளி போயிடுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல வீடு கட்ட வேணாம்னு ஒரு ஜோதிடர் சொல்கிறாங்கன்னா அவங்க படித்த அறிவை வைத்து சொல்கிறாங்கம்மா. ஸோ அவங்க சொல்கிறத கேளுங்க. நமக்கு சௌரியப்படுறத சொன்னால் தான் நல்ல ஜோசியர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. மெட்டாலில் இருக்கிற ஆஞ்சநேயரை வந்து வணங்க. நீங்கள் நல்லபடியாக இருக்கு, நான் வணங்க ஆண்டாலே பார்த்துக்கிறேன். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், வாஸ்துப்படி ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க சார்? இதை மாற்றினா போதும், உங்கள் லைஃபே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லுங்கள் சார். நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டீங்க, நான் முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இதை மாற்றினா, ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து இதை மாற்றினா சூப்பராக இருக்குன்றது வந்து ரொம்ப பெரிய டாபிக். ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம அதை லிங்க் பண்ண முடியாது. பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கோட முதல் பதில் என்னென்னா, வடமேற்கு மூலை, வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய நார்த் வெஸ்ட் கார்னர், வடமேற்கு மூலை கவனிக்கத்தக்க பகுதி. அந்த இடத்துல போர் வரக்கூடாது, கிணறு வரக்கூடாது, பள்ளம் வரக்கூடாது. அந்த இடத்துல வடமேற்கில் வடக்கு பக்கம் தெருக்குத்து வரக்கூடாது. நம்ம அந்த மனைக்கு வெளியில் கோலம், ஏரி, பொது கிணறு போன்ற விஷயங்கள், ரொம்ப பெரிய பள்ளம் போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல பெரிய பாதிப்பை உண்டு பண்ணோன்னா அது வடமேற்கு மூலை மட்டும்தான். அந்த வடமேற்கை வந்து நம்ம சரியாக வச்சுக்கிற பட்சத்தில் சில நல்ல விஷயங்கள் வந்து தெளிவாக நடக்கும்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த வடமேற்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ, அப்போ பாதிப்பு இருக்கவங்களாம் சங்கடப்படுவானா அப்படின்னா, பாதிப்பு இருக்கிற இடத்த தான் சில ஃபீல்டில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், குறிப்பாக சினிமாவில்.
குறிப்பாக விளையாட்டுத் துறையில் நம்ம இது மாதிரி அப்புறம் குறிப்பாக வந்து ஒரு பெரிய அட்வொகேட்டு 50 லட்சம் 1 கோடி ஒரு சிட்டிங்கு ஃபீஸ் வாங்குறாருன்னா இவங்கெல்லாம் வடமேற்கு பக்கம் பாதிப்பு உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல பாதிப்பு இருந்தால் ஒருத்தன் சங்கடப்படணும் கஷ்டப்படணுன்றதுலாம் கிடையாது. பாதிப்பு இருந்ததுன்னா இந்த தொழில் இருப்பாங்க, அதோடு ரிலேட்டடாக சில விஷயங்கள் இருக்குன்றது தான். ஸோ நம்ம எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், இழப்பில்லாத வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் இல்லாத ஒரு மனையில் நம்ம கூடியிருப்பது சிறப்பு என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். அடுத்ததாக வடகிழக்கு பற்றி பேசுறதுக்கு முன்னே ஒரு நேரத்தை பேசிட்டு தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், மாதவி பேசுறேன் மேடம். மாதவிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சொட்டு கேளுங்க. மாதவி வணக்கம், வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். எங்க வீட்டுக்காரு ஒரு 10 வருஷமாவே என்கிட்ட பேச்சுவார்த்தையே இல்ல சார். சரி, வருவாரு போவாரு ஆனா பேச மாட்டாரு. உங்களுக்கு கூட ட்ரை பண்ண நானு, எனக்கு கிடைக்கவே இல்ல சார். என்ன ட்ரை பண்ணீங்க? அதான் போனுக்காக ட்ரை பண்ணேன், அது வந்து கொரோனா டைம் அப்படின்ட்டு உங்களை நேரில் சந்திக்கலாம்னு பார்த்தா. சரிம்மா, உங்களுக்கு 2 பசங்களாம்மா? ஆமா சார். சரி, இப்போ நீங்க உங்களுக்கு உங்க பையன் உயிரோட இருக்கணுமா, கணவர் உயிரோட இருக்கணுமா? எனக்கு 2 பேரும் தான் தேவை. அப்போ இந்த உங்க நீங்க நல்லவங்களாம்மா? ஆமா சார். உங்க பிள்ளைங்க நல்லவங்களா, 2 பசங்களும்? ஆ, நல்லவங்க தான் சார். அப்போ உங்க உங்களுக்கு 2 பிறந்த பிள்ளைகள் நல்லவங்கன்னா அந்த பிள்ளைகள் பிறப்பதற்கு காரணமான உங்க அப்பாவும் நல்லவர் தான்மா. இதுல என்ன நீங்க கவனிக்கணும்னா, நீங்க இருக்கிற மனையில நீங்கள் சேர்ந்து இருந்தீங்கன்னா உயிரிழப்பை வந்து இனவெட்டிபிள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அப்போ கடவுள் உங்களை பிரித்து வச்சுருக்காருமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இதில் பரிகாரங்கள் வாசுலாம் போகிறது பின்னாடி போகிறத விட்டுட்டு உங்ககிட்ட என்ன குறை இருக்குமா நீங்கள் அது. நான் 2 கேள்வி கேட்குறேன், உங்ககிட்ட என்ன குறை இருக்குது? நீங்கள் 2வது வந்து உங்களுக்கு உலகத்தில் மிகவும் பிடித்த ஹீரோ யாருமா? எனக்கு மிகவும் பிடித்த ஹீரோ வந்து சொல்ல முடியல சார். நான் சினிமாலாம் பார்க்கறது கிடையாது, அந்த மாதிரி நான் எதுவும் அந்த மாதிரி. சரிம்மா, உங்களுக்கு உங்களுக்கு உங்ககிட்ட இருக்க குறை என்ன? என்கிட்ட இருக்கிற குறை ஒண்ணுமே இல்லையா சார். நான் வந்து நல்லா வளமா வரணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தான் சார். உங்க கணவர்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னது? எங்க கணவர்கிட்ட வந்து பிடிக்காத விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஒரு வாழ்க்கையிலேயே முன்னேற்றமே வேணாம், ஏதோ கடைசி வரைக்கும் வாழலாம் அப்படின்ற மாதிரி தான் சார். அம்மா, அது ஒரு பெரிய நிலையம்மா, ஒரு சித்தருக்கு மேல உள்ள நிலை. அப்போ நீ எதை பார்க்கின்ற, அது இங்கிருந்து பார்க்கின்றாய். அப்போ நீ உங்கள்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குமா. இப்போ நான் ஹீரோன்னு கேட்டது, நான் சினிமாவில் எந்த ஹீரோ உங்களுக்கு பிடிக்குன்னு கேட்கல. உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்ச ஹீரோனா ஏன் அது உங்கள் கணவராக இருக்கலாம் இல்லையா? எவ்வளோ தெளிவான கணவர் தான். அது ஏன் சொல்லலை நீங்கள்? நடிகர் விஜய், நடிகர் அஜித் தான் நமக்கு ஹீரோவாம்மா. அவங்களாம் பணத்துக்கு நடிக்கக்கூடியவர்கள்மா. உங்கள் கணவர் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட ட்ராவல் பண்ணக்கூடியவர். என் கணவர் தான், இவர் அம்மா சொன்னாங்க என் அப்பா தான் ஹீரோன்னு சொன்னாங்க பாருங்கள். என் கணவர் ஹீரோன்னு சொல்லியிருக்கலாம் மாதவி, ஏன் நீங்கள் சொல்லலை? அப்போது நீங்கள் தான்ற அகம்பாவத்தை ஒழிச்சிருங்கம்மா. எங்கள் கணவரை கூட தான் இருக்கணும். இந்த உலகம் வந்து நான் சொல்கிறேன், கிருக்கனாக இருந்தால் கூட புருஷன் ஒருத்தன் வேணுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இப்போ புரிஞ்சிக்க மாட்டேங்கம்மா. ஏதாவது ஒரு விதவைக்கிட்ட போய் ஒரு நாள் அவங்க கூட வாழ்ந்து பாருங்கள், அதோட உண்மை புரியும். ஸோ உங்களுக்கு கடவுள் இந்த பிரிவுன்றது வந்து தற்காலிக பிரிவு தான். உங்கள் கணவர்கிட்ட சரணாகதி அடைங்க, அவர் காலை பிடிச்சிங்க, கோயிலுக்கெலாம் போகிறத விட்டுட்டு என்னை மன்னிச்சுங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நில்லுங்க. நீங்கள் அடுத்த முறை உங்களை பார்க்கும்போது நீங்கள் சேர்ந்து வந்து என்னை பார்க்கணும். அவ்வாறு நீங்கள் நடக்க உங்களுக்கு நடக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? தென்காசி மாவட்டத்துல இருந்து கணேசன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. கணேசன், வாழ்க வளமுடன். தென்காசில எங்க இருந்து பேசுறீங்க? புளியங்குடியில இருந்து பேசுறேன் சார். சரிங்க, சொல்லுங்க. ஏ கணேசன், நீங்க என்ன பண்றீங்க? நான் நெசவு பண்றேன் சார். வீட்டிலேயே தறி நெசவு. ஏற்கனவே கூப்பிட்டுருக்கீங்களா நீங்க? தொழில் பார்க்க முடியல. நீங்கள் முதல்ல வந்து காலைல வந்து டிவி பார்க்குறத விட்டுட்டு காலைல 7 மணிலேருந்து வேலை பார்க்க ஆரம்பிங்க. நைட்டு 11:30 வரைக்கும் வேலை பார்க்கணும். நானும் ஒரு நாளைக்கு 21 மணி நேரம் வேலை பார்ப்பேன். என் கூட ஒரு டிரைவர், புது டிரைவர் வந்திருக்கான் 2-3 மாதமாக. அதிர்ந்து போயிருக்கான். என்ன சார் நீங்கள் எல்லா வேலையும் நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா விஷயங்களும் பண்ணுறீங்க, நீங்களே வந்து தேவைப்பட்டதுன்னா நைட்டு 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டியை ஓட்டுறீங்க, எப்படி உங்களால் இவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன மாதிரி மாறணும்னு சொல்ல, நீங்கள் உங்களை மாற்றிக்கிங்கன்னு நான் சொல்கிறேன். இப்படி இருக்காதிங்க, டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த
சாமி வந்து கூரையை பிச்சு கொடுக்குனா சாமி மண்டையில் தான் கொட்டும் சார். எந்த சாமியும் வந்து வேலை பார்க்காதனுக்கு சோம்பேறியாக வீட்டில் இருக்கணுக்கு உதவி பண்ணாது. நீங்கள் வந்து எழுந்து நின்று முன்னேறும்போது நிறைய தடைக்கர்கள் இருக்குன்னா அதை உடைத்தெரிய தான் நமக்கு சாமி தேவை. என்னையே கூப்பிட்டு போகணும், அவரையே தூக்கிட்டு போகணுன்றது வந்து கான்செப்டை விட்டுட்டு அடுத்த கட்டம் வாழ்க்கையை எப்படி நகர்த்துன்றதை யோசிச்சுங்க. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கூப்பிடும்போது இது போல் வந்து கேட்காம நான் ஜெயிச்சுட்டு சொல்லுங்க, அடுத்து என்ன பண்ணுன்றது தான் நீங்கள் கூப்பிடணும். அழைத்த மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் கணேசன். வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் விருத்தாச்சலம் பேசுறேன். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க விருத்தாச்சலம் மாவட்டத்துல இருந்து பேசுறீங்களா? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சார். அதான் விருத்தாச்சலம் எப்ப மாவட்டம் ஆச்சு, நானே ஷாக் ஆயிட்டேன் சார். சொல்லுங்க சார். இல்ல சார், அதான் சார், நாங்க 2017 வீடு கட்டணும் சார். 4 வருஷமா அப்படியே நிக்கிது. சரி, பணம் வந்தும் வீடு கட்ட முடியல சார். உங்க பேர் என்ன, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க ஐயா? நான் வந்து டிசைனர் சார், பேனர் டிசைன் பண்றது சார். ஓகே, அதுதான் இப்ப தொழில நசிஞ்சு போச்சு இல்லையா? ஆமா சார், அது இதாயிடுச்சு. அப்புறம் கடை வச்சுன்னா அதுவும் போயிடுச்சு சார். உங்களுக்கு 33 வயசா 34 வயசா? எனக்கு 33 வயசு நடக்குது சார். சரி, ஓகே. உங்க மனைவி எங்க கூட்டு போனீங்க கல்யாணம் ஆகி? ஃபர்ஸ்ட் கோயில் இல்லாம, கோயில் இல்லாம ஊருக்கு தான் சார் கூட்டு போனோம். வேற எங்க? எந்த ஊருக்கு? அவன் சொந்த ஊருக்கு. எந்த ஊர் சார்? ஊட்டி சார். ஊட்டிக்கு? ஓகே, சூப்பர். நீங்க மாமியார் வீடு உங்களை அனிமூன் அங்கேயே முடிஞ்சுதா? ஆமா சார். இது மாதிரி நமக்கு ஒரு மாமியார் இல்லாம போச்சு சார். சரி, உங்க மனைவியை சந்தோஷமா வச்சுங்க சார். மனைவிய சந்தோஷமா வச்சுங்க. உங்களுடைய வடமேற்குல தான் ப்ராப்ளம் இருக்கும் சார். நீங்க ஆண்டாள் வாஸ்து உண்மை அப்படின்னீங்கன்னா விழுப்புரத்துல ஜவகர்னு ஒருத்தர் இருக்காரு சார். கடலூர்ல வந்து பாண்டிச்சேரி கடலூர்ல ஐயப்பன் ஒருத்தர் இருக்காரு. யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு பாருங்க. வடமேற்குல தான் ப்ராப்ளம் இருக்கும். அந்த வடமேற்கு ப்ராப்ளத்தை சரி பண்ணால் வீடு எழும்பும் சார். நம்பர் 2, நான் ஏன் உங்கள் ஒய்ஃப் வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா, ஒய்ஃப்ட்டு தான் அந்த சாவி இருக்குது சார். நிறைய பேருக்கு புரியறதில்ல, வீட்டுக்குள்ளே சாவியை தொலைச்சிட்டு எல்லாம் வெளியில் தேடிட்டுருக்கோம். நமக்கு சந்தோஷம் வேணும், நல்லது நடக்கும்னா அவனோட சொந்த மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே நல்லது நடக்கும். உங்களுக்கு அவ்வாறு நல்லது நடக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? திருமணம் முதல் விஷயம், நீங்க எங்க அம்மாக்கும் உங்க ஏஜ் தான். நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஆவுடையார் கோயில் பத்தி சொக்கலிங்க சொல்ற, நான் போகணும் அப்படின்னா வேற விஷயம். அது போக முடியலன்னா நீங்க போனா உங்க பையனுக்கு பேரனுக்கு திருமணம் நடக்குமா? ரெண்டாவது சொல்லுங்க விஷயம் இப்ப நம்ம பொதுவா ஹரிஜனம் சொல்லுவாங்கம்மா. அதாவது இன்னைக்கு சமுதாயத்துல ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து ஹரிஜன் சொல்லிட்டு வந்து காந்தி சொல்லியிருக்காரு. ஹரி என்னுடைய ஜனங்கள் வீட்டுக்காரு ஒரு ஹரிஜன் எம்எல்ஏ கூட தாங்க ஒரு பசுமாடு வாங்கி தரலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கிராம் தங்கம்மா, ஒரு 8 பெண் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. ஒரு 2 பேருக்கு படிப்பு கொடுங்க. யாரோ ஒருத்தருக்கு பசுமாடு, நல்ல பசுமாடு டெய்லி 10 லிட்டர் கறக்க மாதிரி வாங்கி கொடுங்க. அந்த ஆண்டாளை விட மிக சிறந்த ஒருத்தி உங்களுக்கு மர்ம அந்த பேத்தி மருமகளாக வருவா. அதுக்கு நீங்கள் அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். சென்ற வாரம் நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை சார், சி அது வந்து ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய பூராகர்
ஏன் அந்த பூராகர்ன்றதுக்கு வந்து ஒரு சின்ன இது மட்டும் இன்றைக்கி சொல்லிடுறேன், அப்புறம் பூராகர் பற்றி அப்புறம் பேசலாம். ஏன்னா இந்த நம்ம மக்களுக்கு வந்து திவ்ய தேசங்கள் தான் தெரிஞ்சிருக்க ஒழிய திவ்ய தேசம் இல்லாத கோயிலை பற்றி சிறப்பான கோயில்கள் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி, குருவாயூர், மன்னார்குடி செங்கமல தாயார், அப்புறம் வந்து பூராகர் இதெல்லாம் தெரியல. பூராகர் வந்து அல்டிமேட் டெம்பிள் தமிழ்நாட்டில். ஏன் அல்டிமேட் அப்படின்னு சொன்னால், எந்தெந்த பெருமாள்லாம் ரேவதி நட்சத்திரம் வருதோ அந்த பெருமாள் தான் தி அல்டிமேட். ஸோ எதெல்லாம் ரேவதி நட்சத்திரம் இருக்குன்றது நம்ம வரும் நாட்களில் பார்ப்போம். இந்த வாரத்துக்கான கேள்வி என்னென்னா, சனி அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எனக்கு வந்து பெரிய உடன்பாடு இல்லை. ஒரு கால் உங்களுக்கு சனி, ஏழரை சனி, அந்த சனி, இந்த சனி, எனக்கு வந்து சனி திசை நடக்குதுன்னு ஏதோ சொல்கிறீங்க. ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் எந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுடைய விடை அதுதான் வந்து உங்களுடைய கொஸ்டின். அந்த யாருக்கு சரியாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு கொடுக்கின்றேன். நான் ஏதோ எல்லாருக்கும் தெரியும், நான் ஏதோ விளையாட்டுக்கெலாம் சொல்ல மாட்டேன், கொடுக்குறேன்னா கொடுப்பேன். வேர்ட் இஸ் வேர்ட், ஐ அம் மேன் வித் கமிட்மெண்ட். ஸோ நீங்கள் அனைவருமே இதுக்கான விடையை தேடலாம். நிறைய பேர் சொன்னீங்கன்னா நான் பகிர்ந்து கொடுக்கின்றேன். சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்வி, சிறப்பான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக வடமேற்கு குறித்து நாங்கள் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திசையில் நாங்கள் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத எங்களுக்காகவே நீங்கள் சொல்லணும் சார். மிக்க நன்றி. நிறைவாக ரெண்டு விஷயங்கள். ஒன்று, விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து நிச்சயமாக ஒரு கோயில் போனோன்னா பண்பொழின்னு ஒரு ஊர் இருக்குது குற்றாலம் பக்கத்தில், அங்கே இருக்கக்கூடிய திருமலை குமாரசாமி கோயில் அங்கே போகணுன்னா, அங்கே அந்த கோயிலை வந்து யார் ரெடி பண்ணது, யார் கட்டினதுன்னா சிவகாமின்னு ஒரு ஆட்சி. அந்த சமாதி, ஜீவ சமாதியை பார்த்துட்டு அந்த முருகப்பெருமானை பாருங்கள். அல்டிமேட் டெம்பிள் எப்போதுமே சாயந்தரம் வந்து அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வழியை பாருங்கள். எப்போதுமே ஒரு 6 மணிக்கு அப்புறம் அந்த கோயில் இருக்கிறதுக்கு நீங்கள் இருந்தால் நல்லது, போகும்போது மழை பெய்தாலும் நல்லது. ரெண்டாவது, வடகிழக்கு பகுதியை எப்போதுமே சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள். வெயிட் வேண்டாம், தண்ணி கூட வைக்காதீங்க, அதில் பூ போட்டு வைக்காதீங்க, தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. வடகிழக்கு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ, கனம் இல்லாமல் இருக்கின்றதோ, அந்த இடத்துல கிழக்கு வடக்கு ஜன்னல் எப்போதுமே ஓப்பன் பண்ணி வைங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே நல்லது நடக்கும். அவ்வாறு நடக்க நான் வணங்க ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த புதியுகம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.